வணக்கம் அண்ட் வெல்கம் டு கமல்ஸ் அடுப்பாங்கரை. பார்க்க போகிறது வீட்லேயே எப்படி சிம்பிளாக நம்ம வந்து குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வேஃபல் செய்யலான்றதை பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள் என்னென்ன பார்க்கலாம். ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், கால் டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, அரை டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை போட்டுக்கலாம் நம்ம இதில். ஸோ இப்போ இதை மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். சிம்பிளான ஸ்டெப்ஸில் நம்ம வீட்லேயே இருக்கிற பொருளை வச்சு நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். இது மைதா ஆட் பண்ணியிருக்கேன், பேக்கிங் சோடா, நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற அப்ப சோடா மாவு தான், சால்ட் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. சுகர் ஒரு டேஸ்ட் கொடுக்கறதுக்காக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு, பேக்கிங் பவுடர் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணி இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையுமே நல்லா பிளெண்ட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எந்த கப்பில் மைதா மாவு மெஷர் பண்ணுமோ அதே அளவுக்கு சேம் ஈக்குவல் குவான்டிட்டி வந்து பால் வந்து ஆல்ரெடி காய வச்சு ஆற வச்ச பால் அதை ஆட் பண்ணிக்கலாம். இது கூட வந்து நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற எனி குக்கிங் ஆயில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த எல்லா இன்க்ரீடியண்ட்டும் ட்ரை இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணியாச்சு. நம்ம நெக்ஸ்ட்டு வெட்டி இன்க்ரீடியண்ட்டும் ஆட் பண்ணிட்டோம். கொஞ்சம் பேட்டர் வந்து திக்காக இருக்கிற அளவுக்கு பார்த்துக்கோங்க. நல்லா பிளெண்ட் பண்ணுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சம் தேவைப்பட்டால் கொஞ்சம் பால் ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் பால் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பால் ஆட் பண்ணிக்கிறேன். கலக்கும் போது எவ்வளோ தேவைன்னு பார்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம கொஞ்சம் பேட்டர் திக்காக இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் பால் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்படி எடுத்தால் நம்ம வந்து ஸ்பேட்டுலாலேருந்து இப்படி விழணும். அந்த அளவுக்கு இருந்ததுன்னா நமக்கு வந்து திக்காகவும் இருக்கும் நம்மளுடைய வேஃபல், அதே சமயத்தில் வெளியே பேக்டாகவும் உள்ளே வந்து நல்லா சாஃப்டாகவும் கிடைக்கும் நமக்கு. இப்போது நம்ம வேஃபல் மேக்கர் எடுத்து வச்சுக்கோம். இது வீட்டிலே செய்கிற பிரெட் டோஸ்டர் தான், நான் இந்த பிராண்ட் தான் யூஸ் பண்ணுறேன். நம்ம வீட்டிலே வச்சுருக்க பிரெட் டோஸ்டரை வச்சு நம்ம ஈஸியாக வந்து வேஃபல் மேக்கர் பண்ணலாம். இல்லைனா நம்ம ஸ்டவ்வில் வைக்கிற மாதிரி ஆன் ஸ்டவ் வேஃபல் மேக்கர்ஸும் இப்போ இருக்குது. அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் கொஞ்சோண்டு ஆயில் விட்டு நல்லா நம்ம க்ரீஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த பாத்திரத்தை. இப்போ நான் ஸ்விட்ச் ஆன் பண்ணிவிட்டேன், கொஞ்சம் ப்ரீஹீட் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து இந்த பேட்டர் எடுத்து இதில் விடுவோம். ஸோ இப்போ நம்ம எல்லாத்தையும் விட்டாச்சு. விட்டுட்டு எவ்வளோ இதை மூடிடலாம். மூடிட்டு ஒரு 4 to 5 minutes வெயிட் பண்ணுவோம். திருப்பி தேவைப்பட்டால் ஓப்பன் பண்ணிவிட்டு திருப்பி நம்ம பேக் பண்ணலாம். இப்போ எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ 4 minutes ஆகிடுச்சு. இன்னும் ஒரு 2 minutes நம்ம ஹீட் பண்ணலாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இன்னும் ஒரு 2 to 4 minutes வைக்கலாம் இது மறுபடியும். ஸோ இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்மளோட வேஃபல் ரெடியாக இருக்குது.
ஸோ இன்னும் உங்களுக்கு வந்து நல்லா மொறுமொறுன்னு வேணுனாலும் மொறுமொறுன்னு எடுத்துக்கலாம், இல்லை சாஃப்டாக போதுனாலும் ஓக்கலாம். இன்னும் ஒரு 3 மினிட்ஸ் நான் வைக்கிறேன். கொஞ்சம் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது. இதே கலர் வந்து மேலேயே வரணும்னா இன்னொரு ஒரு 3 மினிட்ஸ் நம்ம இதை வைக்கலாம். ஸோ இப்போ நம்மளது விட்ட நம்மளது 3 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ இது போதும், இது நான் ஆஃப் பண்ணிட்டேன். பாருங்கள் நல்ல ஷேப்பாக வந்திருக்கு. இப்போ எடுக்கும்போதே பாருங்கள் நல்லா வெளியே பார்க்கும்போது எப்படி கலர் கிறிஸ்பியாக இருக்குது, உள்ளே வந்து சாஃப்டாக இருக்கும் நமக்கு. ஸோ இப்போ இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நம்ம ஈஸியாக எப்படி ஒரு ப்ரெட் டோஸ்டர் வச்சே நம்ம வந்து ஒரு வேஃபல் மேக் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இதுக்கு மேலே டாப்பிங் வேணும்னா நம்ம ஐஸ்கிரீம் ஸ்கூப்ஸு அந்த மாதிரி ஏதாவது வேணாலும் அந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து வெறும் ஹனி மட்டும் தான் ஆட் பண்ண போகிறேன். நீங்கள் ஜாம்ஸ் வேணுனாலும் ஜாம்ஸ் எல்லாம் கூட நம்ம போட்டுட்டு டாப்பிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ளேவர்ஸ் வேணுன்னா ஐஸ்கிரீம் சுகர் அந்த மாதிரி ஐசிங் சுகர் அந்த மாதிரி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வீட்லேயே நம்ம வந்து குழந்தைங்களுக்கு ஈஸியாக வந்து வேஃபல் செஞ்சு கொடுத்துடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஃபர்தர் நோட்டிஃபிகேஷன்ஸு உங்களுக்கு கண்டினியூ ஆகிறதுக்கு அது ஹெல்ப் ஆகும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏதாவது கமெண்ட் பண்ணணுன்னு இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.